தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் காதி உற்சவ நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக யு தலித் பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நடப்பாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.4% இருக்கும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கடலோர பகுதி தூய்மையை பராமரிப்பதன் மூலம் எதிர்கால சந்ததியினருக்கு சுத்தமான கடற்பகுதியை வழங்க வேண்டும். மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் வலியுறுத்தல். சென்னை எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையின் 200வது ஆண்டு விழா. 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஈட்டி எறிதலில் வரலாற்று சாதனை படைத்தார் நீரஜ் சோப்ரா. லாசன் டைமண்ட் லீக் தொடரில் 89 மீட்டர் தூரம் தெரிந்து தங்கம் வென்றார்.